லாங்குவேஜ் ஆஃப் ஹோமியோபதி, ஹோமியோபதி இன் மல்டி டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ், பன்முக பார்வையில் ஹோமியோபதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அற்புத நாளம் 28 ரெண்டாம் கொலை சைபல் போஸ். இந்த கேஸ் எப்படின்னா வெரி சிம்பிள் கேஸ், ஆனால் இது எப்படி பார்க்கணுங்கிறதா முக்கியம். அவருக்கு வந்து லிவர் ரீஜனில் பெயின், என்ன மாதிரி பெயின் கேட்டால் ப்ரிக்கிங் பெயின் சொல்கிறார். நான் ரொம்ப அவர்கிட்ட டீட்டெயிலெல்லாம் கேட்கல, நேராக பெயின் இன் தி லிவர் ரீஜன் போய் பார்த்தேன். அதில் இருக்க பிளாக் லெட்டர்ஸில் இருக்க மருந்துகள் எல்லாம் பார்த்தேன். அதில் ப்ரிக்கிங் பெயின் உள்ள மருந்து எதுன்னு பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து ப்ரிக்கிங் பெயின்ங்கிற சென்சேஷனை சொல்கிறார், டைப் ஆஃப் பெயினை பற்றி சொல்கிறார், டிஸ்கிரைப் பண்ணுறார். அதனால் அதில் இருக்க மருந்துகள் பார்க்கும்போது ரெனான்குலோசே பல்போசா, ரெனான்குலோசே ஃபேமிலியில் இருக்கிற ஒரு முக்கியமான வைட்டல் சென்சேஷன் ப்ரிக்கிங். அதனால் ரெனான்குலோசே பல்போசாவும் லிவர் ரீஜனில் வர பெயினுக்கு மிக முக்கியமான மருந்து, அதுவும் ப்ரிக்கிங் பெயின் உள்ள மருந்து. அதனால் அதை கொடுத்து அவருடைய அந்த பெயின், ரொம்ப நாளாக இருந்த பெயின், பல வருடங்களாக இருந்த பெயின் சரி பண்ண ரெண்டாம் குலேசே பல்போசா 6C கொடுத்து அவரை சரி. அவர் கிட்டத்தட்ட 3 டோஸ் தேவைப்பட்டது.